உதயம் டிஜிட்டல் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் சினிமாவில் நடிகராகவும் இயக்குநராகவும் நடன இயக்குநராகவும் பலம் பெறுபவர் பிரபுதேவா. இவரது நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியானது பஹீரா திரைப்படம். இதனையடுத்து விஜய் நடிப்பில் வெளியான வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோர் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். எஸ் சி எஸ் சீனு இயக்கத்தில் பிரபுதேவா நடித்திருக்கும் புதிய திரைப்படம் தான் பேட்டரா. இருக்கும் சிங்கம் இருக்கும், ஆனா புலி வரும்போது எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. 20 வருஷமா அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வெளில கிளம்பும்போது ஏதோ கோட்டையை பிடிக்கிற மாதிரி தான் போறேன். திரும்பி வரும்போது பார்த்தா தான் கோட்டையை விட்டு வரேன். படத்துக்கு டி இமான் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படம் செப்டம்பர் 27 உலகமெங்கும் வெளியாக உள்ளது. படத்திற்கு தணிக்கை குழு US சான்றிதழ் வழங்கியுள்ளது. படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. திரைத்துறையில நடிகனாக ஆக வேண்டும் என கனவுடையவராக பிரபுதேவா கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. இதற்கிடையில நடக்கும் மோதல், காதல், நடனம், நகைச்சுவை என ட்ரெய்லர் காட்சிகள் மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்துள்ளது. ஞானவேல் இயக்கத்தில் லைகா நிறுவனம் தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவரது 170th திரைப்படமான வேட்டியின் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த திரைப்படத்துக்கு அனிருத் இசையமைக்க அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அண்மையில் இந்த திரைப்படத்தின் மனசிலாயோ பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் தற்போது 2வது பாடலான ஹண்டர் வாண்டர் பாடல் வெளியாக உள்ளது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஸ்டூடியோ கிரீன் மற்றும் யுவி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் நடிகர் சூர்யா நடித்துள்ள திரைப்படம் கங்குவா. நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்கள் கொட்டி கிடக்குது. சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டை ஒட்டுற ரத்தத்தை நிரப்பி வரத்துக்கு கொண்டு வா. திரைப்படம் 3D தொழில்நுட்பத்தில் உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த மாதம் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில் இந்த திரைப்படம் எதிர்வரும் நவம்பர் 14 வெளிவரும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன். நன்றி.